இப்போ 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.2 ல செகண்ட் சம் பார்க்குறோம். 6th ரோமன் லெட்டரு ஃபைண்ட் எல்சியம் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பாலினமியல்ஸையும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு தான் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மில் வந்து இந்த ஸ்கொயர்டையே மறந்துடுங்க. இப்போது இந்த இதுக்கும் இதுக்கும் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்கா, ஸோ நம்ம வந்து எக்ஸை வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் எக்ஸ் காமனாக இருக்கிறனால வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ மீதம் இங்கே என்ன இருக்கும், 2x இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸை தான் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்ல, இங்கே வந்து -3y இருக்கும். ஓகே கிளியருங்களா. இப்போது இந்த மேலே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர்டு வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். அப்போது இங்கே ஒரு ஸ்கொயர்டு இங்கே ஒரு ஸ்கொயர்டு. ஓகேவா, நம்ம இப்படி போட்டுக்கிறோம். இந்த டேர்மை நான் இப்படி மாற்றிக்கிட்டேன். ஓகேவா, எக்ஸை காமனாக வெளியில் எடுத்திருக்கேன், ஸ்கொயர்டு வந்து ரெண்டுக்கும் காமன்றனால இந்த எக்ஸுக்கு மேலேயும் ஸ்கொயர்ட் போட்டிருக்கேன், இந்த டேர்முக்கு மேலேயும் ஸ்கொயர்ட் போட்டிருக்கேன். இப்போ ஜிஆஃப்எக்ஸ் எடுத்துக்கலாம். ஜிஆஃப்எக்ஸ்ன்றது 4x-6y. இப்போது இதில் என்ன வந்து காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 4-ம் 6-ம் வந்து ஈவன் நம்பர்ஸு. அப்போ ஒரு 2 வெளியில் எடுத்துடலாமா. இப்போ 4x-6y வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 மட்டும் வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், 2x இருக்கும். 2x-3y. ஓகேவா, 2-ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் தானே. அப்போ 2-ஐ வந்து காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். அப்போது இந்த இங்கே என்ன இருக்குது, க்யூப் இருக்குது. இந்த க்யூப் வந்து இந்த 2-க்கும் வரும், இந்த உள்ளே இருக்க இந்த டேர்முக்கும் வரும். அப்போ ஜிஆஃப்எக்ஸ்ன்றது வந்து 2³, 2x-3y த ஹோல் க்யூப். இந்த டேர்மை வந்து நான் அந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஓகே கிளியருங்களா. இப்போ அடுத்து வந்து ஹெச்ஆஃப்எக்ஸு. இப்போது 8x³-27y³னா 8ன்றது என்னது, இப்போது 2 × 2 × 2, அப்போ 2³ தான் எக்ஸ், 8. இந்த 27ன்றது வந்து 3³. ஓகே கிளியருங்களா. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு கீழே 2³x³. இப்போது இருங்க, ஒரு 8x³-27y³னா இங்கே என்ன இருக்குன்னா, 2³x³-27 வந்து 3³, அப்புறம் y³னு இருக்கும். இப்போது என்ன பண்ணுறோம்னா, இந்த 2x-ன்றத காமனாக அப்படி போட்டுட்டு இந்த 2³க்கு பதிலாக இந்த 2x-க்கு காமனாக ஒரு க்யூப் போட்டுரும். ஓகேங்களா, அப்போ இந்த 3y-க்கு காமனாக ஒரு க்யூப் போட்டிருக்கோம், அதுதான் இந்த டேர்ம். ஓகே கிளியருங்களா. இப்போது இது எப்படி இருக்குன்னா, a³-b³. ஏன்றது வந்து இந்த ஹோல் டேர்ம், இந்த 2x-ஐ தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். 2x=a, 3y=b. அப்போ a³-b³க்கு ஃபார்முலா வந்து a-b² + ab + b². இப்போ a-b-னா ஏனா என்னது, 2x தானே. அப்போது 2x-3y, b வந்து 3y, அதே ஃபார்முலா தான். இப்போ a²னா 4x² ப்ளஸ் ab-னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6xy ப்ளஸ் b²னா b² வந்து இது தானே, அப்போ 9y². ஓகே கிளியருங்களா. இந்த இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா படி நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபங்க்ஷனை. ஓகே கிளியருங்களா. இப்போ பாருங்கள், f(x) நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், gx, hx. இது எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னா, 2x-3y டேர்ம் காமனாக இருக்கா, இங்கேயும் இது இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்படி மூணுலேயுமே காமனாக இருந்துச்சுன்னா அதுக்கு போல் ஒரு தடவை எழுதினா போதும். அப்போ 2x-3y எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பவரில் எது ஹையஸ்ட் பவர், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த 3 தானே ஹையஸ்ட் பவர், அதனால் இந்த 3 எழுத்து எழுதினா போதும். இந்த காமனாக இருக்கல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டு எது ஹையஸ்ட் பவரோ அந்த பவரை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகே கிளியருங்களா, அதுதான் எல்சியம். இப்போ மிச்சம் இருக்குது என்ன, இங்கே x², அப்புறம் 2³ன்றது 8. நான் x² எழுதிக்கிட்டேன், 8 எழுதிக்கிட்டேன். இந்த டேர்மில் எது விடுபட்டு இருக்குது, காமனாக இல்லாமல் இந்த ஃபுல்லாக இந்த டேர்ம் ஃபுல்லாக, அதையும் எடுத்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான் எல்சியம். தேங்க்யூ.